அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2022 ஆண்டின் அக்டோபர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த அக்டோபர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், சிம்மத்தில் புதன், கன்னியில் சூரியன் சுக்கிரன், துலாத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான், மீனத்தில் குரு பகவான் என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. பொதுவாக துலாம் ராசியில் சூரியன் நீச்சமடைவார். அதற்கு காரணம், துலாம் என்பது ஐப்பசி மாதமாகும். தமிழ் மாதங்களில் இந்த மாதத்தில் தான் அடைமழை பெய்யும், மேகங்களால் சூரியன் சூழப்படும். இதனால் சூரியன் அவ்வப்போது வலுவிழப்பதால் நீச்சமடைகின்றார். அறிவியல் பூர்வமாக பார்த்தாலும் ஐப்பசியில் சூரியன் கதிர்களை மேகங்கள் மறைக்கும். எனவே துலாத்தில் சூரியன் இருப்பது அவ்வளவு சிறப்பல்ல. ஆனால் அக்டோபர் 19 தேதியே சூரியனுடன் துலாத்திற்குரிய கிரகமான சுக்கிரன் மாற இருப்பதால் அது நீச்சபங்க ராஜயோகமாக மாறிவிடும். மேலும் அக்டோபர் 23 தேதி துலாத்திற்கு புதனும் மாறுகின்றார். இதனால் புத ஆதித்ய யோகமும் உண்டாகும். மேலும் புரட்டாசி மாதம் 17 தேதி செவ்வாய்க்கிழமை அன்று, அதாவது 4/10/2022 அன்று சரஸ்வதி பூஜை வருகின்றது. இந்த நாளை ஆயுத பூஜை என்று அழைக்கின்றோம். அன்று காலையில் வழிபடுபவர்கள் 8 முதல் 9 மணிக்குள் வழிபாடு செய்ய வேண்டும், அல்லது இரவு 7:30 மேல் 9 மணிக்குள் வழிபாடு செய்யலாம். மேலும் புரட்டாசி மாதம் 18 தேதி 5/10/2022 புதன்கிழமை விஜயதசமி வருகின்றது. அன்றைய தினம் செய்யும் எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். புது முயற்சி செய்வதற்கும், குழந்தைகளுக்கு அட்சராபியாசம் செய்யவும், தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளில் ஈடுபடவும் உகந்த தினம். அதிகாலை 6 முதல் 7 வரையிலும் இந்த வழிபாட்டை செய்ய உகந்த நேரம். அதேபோல் காலை 9:15 முதல் 10:15 வரையான நல்ல நேரத்திலும் இந்த வழிபாட்டை செய்யலாம். மேலும் இந்த அக்டோபர் மாதம் 24 தேதி திங்கட்கிழமை ஐப்பசி 27 தேதி ஹஸ்தம் நட்சத்திரம் கூடிய நாளில் தீபாவளி பண்டிகை வருகின்றது. தீபாவளி என்பது தீபம் பிளஸ் ஆவலி. தீபம் என்றால் விளக்கு, ஆவலி என்றால் வரிசை. வீட்டில் வரிசையாக விளக்கை ஏற்றி நம் வீட்டில் உள்ள இருட்டை நீக்கவே இந்த தீபாவளி கொண்டாடப்படுகின்றது. வீட்டில் உள்ள இருட்டை மட்டுமல்ல, மனிதர்களின் உள்ளத்தில் படிந்துள்ள கோபம், அகங்காரம், பொறாமை, துரோகம், வஞ்சம், இது போன்ற தீய எண்ணங்களின் இருட்டையும் எரித்துவிட வேண்டும் என்பதே இந்த தீபாவளி. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மேலும் இந்த அக்டோபர் மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால், அக்டோபர் 3 தேதி புத பகவான் கன்னி ராசியில் வக்ர நிவர்த்தியாகின்றார். அக்டோபர் 9 தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கு மாறுகின்றார். அக்டோபர் 17 தேதி சூரியன் துலாம் ராசிக்கு மாறுகின்றார். அக்டோபர் 23 தேதி புதனும் துலாம் ராசிக்கு மாறுகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றன, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்க. சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்கள் காதலை தெரிவித்து காதலில் வெற்றி பெற உகந்த காலகட்டமாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தம்பதிகள் மலை பிரதேசங்களுக்கு இன்பச் சுற்றுலா சென்று வருவீர்கள். தாய் மற்றும் தந்தையுடன் நல்ல உறவு நீடிக்கும். குழந்தைகளுடன் பற்று பாசம் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் அன்பும் அரவணைப்பும் நிறைந்து காணப்படும். நிதிநிலையை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களின் பொருளாதார நிலை ஏற்றம் மிகுந்து காணப்படும். கடந்த கால முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பங்கு வர்த்தகம் மற்றும் வெளிநாட்டு முதலீடுகள் மூலம் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். திருமண விழா மற்றும் வளைகாப்பு போன்ற சுப காரியங்களில் கலந்து கொள்வதால் சுப விரயங்களும் ஏற்படும். வேலையை பொறுத்தவரையில் வெளிநாட்டில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வுடன் வருமானமும் உயரும். அரசு உத்தியோகத்தில் உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு பணியிடத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். சக பணியாளர்கள் உங்களுடன் அனுசரணையுடன் நடந்து கொள்வார்கள். அவர்களால் உங்களுக்கு உதவியும் கிடைக்கும். தொழிலை பொறுத்தவரையில் ஒரு சிலர் அச்சகம் சம்பந்தப்பட்ட புதிய தொழில் தொடங்க முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். ஆயத்த ஆடை சம்பந்தப்பட்ட தொழிலை விரிவாக்கம் செய்வதற்காகவும் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். கூட்டு தொழில் தொடங்க இது ஏற்ற மாதம். ஏற்றுமதி சார்ந்த கூட்டு தொழிலில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். கும்பராசி தொழில் வல்லுநர்கள், இந்த மாதம் தகவல் தொடர்பு துறையில் வேலை தேடும் தொழில் வல்லுநர்களுக்கு உங்களின் விருப்பப்படி வேலை கிடைக்கும். தகவல் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் தொழில் வல்லுநர்கள் உங்களின் உத்தியோகம் நிமித்தமாக வெளிநாடு சென்று பயிற்சிகளை மேற்கொண்டு அங்கேயே வேலையில் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பெரிய அளவிலான உடல்நல பாதிப்புகள் ஏதும் காணப்படாது. உங்களது ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள அதிகாலை நடைப்பயிற்சியையும் தியானத்தையும் தினமும் மேற்கொள்ள வேண்டும். தாயாருக்கு சுவாசம் சம்பந்தப்பட்ட உடல்நலக் குறைவு
ஏற்படலாம். தாயாரின் உடல் நலனில் கவனம் தேவை. பள்ளி கல்வி படிக்கும் மாணவர்கள் இந்த மாதம் கல்வியில் பிரகாசிப்பீர்கள். இந்த மாதம் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறுவதற்கு நம்பிக்கை தரும் மாதமாக இருக்கின்றது. வெளிநாட்டில் உயர்கல்வி சேர்ந்தவர்களுக்கு கல்வி கட்டண உதவி பணத்துடன் கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மனம் மகிழும் சம்பவங்கள் உண்டாகும். மன நிம்மதியும் மனோதிடமும் உண்டாகும். தெளிவான சிந்தனையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். உற்சாகமாக காணப்படுவீர்கள். சுப செலவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும். போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். பணியாளர்கள் தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். புதிய பதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கும். உறவினர் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். காரியங்களை செய்து முடிப்பதில் திறமை வெளிப்படும். பணவரவு கூடும். கலைத்துறையினருக்கு பயணங்களின் போது கூடுதல் கவனம் தேவை. பணவரவு அதிகரிக்கும். மனோதைரியம் கூடும். எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் சமாளித்து முன்னேறி விடுவீர்கள். அரசியல் துறையினருக்கு எந்த இக்கட்டான சூழ்நிலையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாக அமையும். இந்த கும்பராசி சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு வரும். மன நிம்மதி அதிகரிக்கும். வீண் பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். கவனமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். எந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகும். மனதில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்படும். பணியாளர்கள் அலுவலக பணிகளை கூடுதல் கவனமுடன் செய்வது நல்லது. மேலிடம் மற்றும் சக ஊழியர்களால் நன்மை உண்டு. குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழ்நிலை உருவாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பிள்ளைகள் நலனில் அக்கறை காண்பீர்கள். உடல் களைப்பும் சோர்வும் உண்டாகலாம். கவனமாக இருப்பது நல்லது. பெண்களுக்கு எந்த காரியத்தில் ஈடுபடும் போதும் யோசித்து செயல்படுவது நல்லது. வீண் அலைச்சல் ஏற்படலாம். செலவு கூடும். கலைத்துறையினருக்கு பணவரவு மகிழ்ச்சியை தரும். வீண் பிரச்சனை குழப்பம் போன்றவை ஏற்பட்டு பின்னர் நீங்கும். அரசியல் துறையினருக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடை தாமதம் ஏற்படும். சங்கடமான சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் உண்டாகும். அடுத்து இந்த கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பணவரவு திருப்தியாக இருக்கும். வாக்குவன்மை ஏற்படும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கும் எண்ணம் ஏற்படும். சிலர் யாத்திரை செல்வீர்கள். அடுத்தவர்கள் உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரம் நன்றாக நடக்கும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும். அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். பணியாளர்கள் புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டு நன்மை அடைவீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டு. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். புதிய வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற பணிகளை தொடங்க முற்படுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள். பெண்களுக்கு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆன்மீக பயணம் செல்வதில் விருப்பம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு உங்களது முயற்சிகளுக்கு இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். அரசியல் துறையினருக்கு கடன் பிரச்சனை குறையும். மேலிடத்தை அனுசரித்து செல்வது நன்மை தரும். முடிந்தவரை இந்த மாதம் அசைவ உணவை தவிர்த்து வாருங்கள். சனிக்கிழமைகளில் சிவன் விஷ்ணு கோவிலுக்கு சென்று வர முயற்சி செய்யுங்கள். தினமும் காலையில் அனுமன் சாலிசா கேளுங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்யநாராயண பூஜை செய்ய முயற்சி செய்யுங்கள். பெருமாளை வணங்கி நிதிநிலையில் நல்ல முன்னேற்றத்தை காணுங்கள். தியானம் மற்றும் கடவுள் வழிபாடு செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்யுங்கள். ஏழை பெண்களுக்கு திருமண உதவி செய்து வாருங்கள். இந்த அக்டோபர் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.